டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 19ஆம் நூற்றாண்டின் முதல் பாதியில் பெரும்பான்மையான இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மையான பகுதிகளை வந்துட்டு வெள்ளையர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. சரியாக பேட்டில் ஆஃப் பிளாசி நடந்து 100 வருஷத்துக்கு அப்புறம் 1857 அப்போது கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857 வந்து நடக்குது. இந்த கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857 வந்து வெள்ளையர்கள் சிப்பாய் மியூட்டினு சொல்கிறாங்க. இந்தியர்கள் ஃபஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னு சொல்கிறாங்க. வெள்ளையர்கள் எதுக்கு சிப்பாய் மியூட்டினு சொல்கிறாங்க? வெள்ளையர்கள் வந்து இந்த ரிவால்ட் ஆஃப் 1857 அப்படின்றது ஒரு மிலிட்ரி லெவலில் நடந்த ஒரு கிளர்ச்சி, ஒரு எழுச்சி தானே தவிர, இது வந்து இந்தியர்களுடைய ஃபஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்லாம் கிடையாது. அவங்க வந்து வெள்ளையர்களுக்கு எதிராக, இந்திய மக்கள் வந்து வெள்ளையருக்கு எதிராக எடுத்த போராட்டம்லாம் கிடையாது. இது வந்து ஒரு மிலிட்ரி லெவலில் நடந்த ஒரு கவ் அப்படின்ற அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்தியன் ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857 அப்படின்றது ஃபஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், அதாவது சுதந்திரத்துக்கு எதிராக நடந்த முதல் கிளர்ச்சி, ஒரு ஆர்கனைஸ்ட் ஒரு இது ஆரம்பித்த இடம் வேணால் வந்துட்டு அந்த இடத்துல இருக்கலாம், ஒரு மிலிட்ரி லெவலில் இருக்கலாம். பட் ஆனால் இதோட நோக்கம் வந்து வெள்ளையர்களுக்கு எதிராக செயல்படணும் அப்படின்ற ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு சில பகுதி இருக்கிற தலைவர்களை வந்துட்டு இணைச்சது அப்படின்னு வந்துட்டு இந்தியன் ஹிஸ்டாரியன்ஸ் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ சரியாக பேட்டில் ஆஃப் பிளாசி நடந்த 100 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னு எடுத்துக்கோம். ஸோ ஃபஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் 1857 அப்படி ஸ்பார்க்கில் இப்படி நடந்துருச்சா, என்ன காரணம், இதோட காரணம் வந்துட்டு நிறையா இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா 18th century கடைசி பகுதி, அதாவது 1780s 1790s அப்புறம் வந்துட்டு 1800 இந்த மாதிரி வந்துட்டு 18th century கடைசி பகுதியிலையும் 19th century முதல் ஒரு 10-30 ஆண்டுகளில் வந்துட்டு ஏகப்பட்ட கிளர்ச்சியும் போராட்டங்களும் நடந்து வந்துட்டு இருந்தது. ஒவ்வொரு பகுதியிலையும் அந்தந்த இடத்துல ரீஜினலாக நிறையா பிரச்சனைகள் நடந்து வந்துட்டு இருந்தது வெள்ளையர்களுக்கு எதிராக. குறிப்பாக சொல்லணும்னா கேரளாவில் மாப்பிள்ள ரிபல்லியன், அப்புறம் வந்து சன்னியாசி ரிபல்லியன் பெங்காலில், பீகாரில் வந்துட்டு சுனார் ரிபல்லியன், அப்புறம் வந்து நம்ம வேலூரில் வந்துட்டு வேலூர் மியூட்டினி நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, வேலூர் கழகம் நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையுமே வந்துட்டு வெள்ளையர்களுக்கு எதிரான கிளர்ச்சிகள் அங்கங்கே நடந்து வந்துட்டு இருந்தது. எல்லாமே லோக்கலைஸ்டாக இருந்ததுனால உடனே சப்ரஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒன்று சேர்ந்த மாதிரி வந்துட்டு இந்த வாட்டர் வந்து 99 degrees வந்துட்டு பாயில் ஆகிட்டு இருக்கும், அந்த ஒரு டிகிரி வந்து எப்படா வருதோ அப்போ வந்து பொங்கிடும். ஸோ அந்த மாதிரி தான் ரிவால்ட் ஆஃப் 1857 அப்படின்றது இதுநாள் வரைக்கும் அந்த 18ஆம் நூற்றாண்டின் கடைசி பகுதியிலையும் 19ஆம் நூற்றாண்டின் முதல் பகுதியிலையும் நடந்த அந்த பெரிய பெரிய போராட்டங்களை ஒன்றா வெடிக்குது, 1857 ஒன்றா வெடிக்குது. ஸோ பிரிட்டிஷ் இந்தியா வந்துட்டு ரெண்டாக பிரிச்சிடலாம். ஒன்று வந்து ரிவால்ட் ஆஃப் 1857 முன்னாடி, ரிவால்ட் ஆஃப் 1857 பின்னாடி. ஸோ இப்படி ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் நிறையா மாற்றங்கள் நிகழ்ந்தது. ஸோ நான் இந்த வீடியோவில் வந்துட்டு ரிவால்ட் ஆஃப் 1857 வந்துட்டு ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். இதுக்கப்புறம் வரக்கூடிய சப்சிக்வெண்ட் வீடியோஸில் ஒவ்வொரு சண்டேவும், இனி வரப்போகிற சண்டே, அதுக்கடுத்த சண்டே, இந்த 3 சண்டேஸில் ரிவால்ட் ஆஃப் 1857 உண்டானதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் ரிவால்ட் ஆஃப் 1857 அப்போது என்ன நடந்தது, எந்தெந்த இடங்களில் எந்தெந்த ஈவெண்ட் நடந்தது, யார் யாரெல்லாம் போரிட்டா அப்படின்றத பற்றி பார்ப்போம். மூணாவதாக ரிவால்ட் ஆஃப் 1857 ஏன் தோல்வியில் முடிஞ்சது, தோத்ததுக்கான நம்ம அந்த ரிவால்ட் ஆஃப் 1857 அப்படின்றது சப்ரஸ் ஆனதுக்கு, ஃபெயில் ஆனதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ சேனலோட, சித்து மோகன் சேனலோட வந்துட்டு கனெக்டடாக இருங்க. இனி வரப்போகிற சப்சிக்வெண்ட் வீடியோஸில் இந்த 3 கேட்டகரிஸையுமே வந்துட்டு எலாபரேட்டாக பார்ப்போம். ஸோ இதுதான் ரிவால்ட் ஆஃப் 1857 பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்ல நினச்சது. ஃபஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்துட்டு வேலூர் மியூட்டினி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. பார்ப்போம் இனி வரப்போகிற வீடியோஸில் ஃபஸ்ட்டு காசஸ் பார்ப்போம், அதுக்கடுத்து அந்த ஈவெண்ட் அப்போ ரிவால்ட் அப்போ என்ன நடக்குது அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்ப்போம். நாளன்னைக்கு வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ், உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.